அப்போ யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி கைது சரியா இல்லை தவறா? இல்லை தவறு. ஏதனால இல்லை, அவர் நல்ல ஒப்பீனியன் தான் கொடுக்குறாரு எல்லாருக்கும். இல்லை இப்போ பெண் காவலர்கள் காவலர்களை பற்றி ரொம்ப தரம் குறைவாக பேசியிருக்காரு. அது எப்படி நீங்கள் சரின்னு சொல்லுங்க? சரின்னு கிடையாது, ஆக்சுவலி அவரோட என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒப்பீனியன் நான் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசுவேன். இல்லை அவர் ஆக்சுவலி டிஎம்கேக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறாரு. டிஎம்கேயோட ஊழல்லாம் வழி தெரியணும்ல. பட் நான் சவுக்கு சமூகம் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக சொல்லும் போது தான், இப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி எல்லா விஷயமே கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் அதனால அவரை ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு செயல் நான் நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேர்மையான ஒரு யூடியூபர், அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு இருக்கிற மீடியாவில் வந்து அவர் ஒரு திறமையான ஒரு ஒரு மீடியாவர். அவர் கேட்கறது தப்பு இல்லை, சரிதான். ரெண்டாவது அவரை வந்து கூட்டிகிட்டு போய் கஸ்டடின்ற ஒரு பேரில் சவுக்கு சங்கரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்கிறாங்க, கையை ஒழிச்சிருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு புறமாக காவல்துறை வந்து மிகவும் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை செஞ்சுருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது தான். இப்போ வந்து நடக்கிற திராவிட மாடலில் இது ஒரு செயல். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஊரே கொள்ளடிக்குது, நாமளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கொள்ளடிக்கிறாங்க. நம்ம அநியாயத்தை தட்டி கேட்போம்ன்ற ஒரு நேர்மையை போராடக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தக்க பரிசுன்னா அவரை அடித்து கையை காலை உடைக்கிறது போலீஸினுடைய ஒரு செயல்பாடில் அது ஒன்று. காவல்துறை அதிகாரியில் வந்து மிகவும் வந்து பெண்களை வந்து ஒரு கேவலமான ஒரு மனநிலையில் பார்க்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பெண்களை வந்து உனக்கு அடிமைத்தனமாக தான் இன்னுமே இருக்கணுமா? இன்னும் இப்போ போய் ஏதாவது நான் வந்து எனக்கு 10 வயசு இருக்கும் போது எனக்கு அவ்வளோ விவரம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விவரம் சத்தியமங்கலம், கோபி, அந்தியூர், மேல் சங்கப்படி, கீழ் சங்கப்படி, அந்த இடத்துல தேடுதல் வேட்டைன்ற ஒரு பெயரில் எஸ்டிஎஃப், அதிரடிப்பட, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனைத்து பேருமே செய்யாத அயோக்தனம் இல்லை, எல்லாமே அயோக்தனம் பண்ணானுங்க. பொம்மையில் கையை பிடிச்சி இருக்கிறது, விசாரணைன்ற பேரில் வந்து கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறது. கற்பழிச்சிட்டு ஆம்பளைங்க என்ன வந்து கேட்டால் உடனே இப்போ பச்சை சட்டியை போட்டு என்கவுண்டர் பண்ணுறது, அது எந்த விதத்தில் சரி? அப்போ இது கேட்கறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அப்போ கேட்டால் நீ என்ன பண்ணுவேன், என்னை ஃபயர் பண்ணுவேன், என்னை அடிப்பேன், என்னை உதைப்பேன், கேஸ் போடுவேன், கிரிமினல் அஃபென்ஸ் ஏதாவது என் மேலே தள்ளிவிடுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன், ஏதாவது ஒரு அயோக்கியத்தனமாக. காவல்துறைக்கு தெரியாத அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரியும் அப்படின்ற நேர்மையாக கேட்கக்கூடிய ஒரே ப்ரெஸ் யாருன்னா அண்ணா சவுக்கு சங்கர் அண்ணா அவர்கள் தான். ஆனால் அவர் அடிச்சிருக்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து வெக்கங்கட்ட ஆட்சி. ஏன்டா அந்த அந்த திராவிடம்ன்றது அந்த பேரே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாகுது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட்டு போய் கற்பழிக்கிறான். இன்னைக்கு கஞ்சா எங்கெங்கயோ வளர்ந்து போச்சு. கஞ்சான்றது வந்து ஒரு சாதாரண ஒரு போதைப் பொருள், அது தலை தூக்கி நிற்கிது. சிங்கப்பூர், மலேசியா, அப்புறமேட்டு வந்து தாய்லாந்து, ஜப்பானு, இந்த மாதிரி லைனில் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமைத்தனம் ஏகப்பட்ட பேர். சென்னையில் பச்சை பாஸ் காலேஜில் வந்து போதைக்கு அடிமையான நிறைய இளைஞர்கள் பெண்கள் படிக்க முடியாமல் போதைக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப அடிமைத்தனமாகப்பட்டாங்க போதைப் பொருள். அதை வந்து ஒரு டைமில் தட்டி கேட்டார் அண்ணா சவுக்கு சங்கர். அதுக்கும் அவர் மாதிரி கேஸ் போட்டாங்க. அப்புறமேட்டு கோர்ட்டில் வந்து இதை ஜட்ஜி அவதூறாக பேசணும்னு சொல்லி அவர் கூட்டுமே சுலுக்கு எடுத்தாங்க. அப்போ ஒரு ப்ரெஸ்ஸுக்கு சுதந்திரம் இல்லையா? இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு சுதந்திரமாக எதுவும் பேசக்கூடாதா? அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் வந்து நாங்கள் கேட்டுட்டு தான் வாங்கிட்டு தான் பண்ணணுமா? அப்போ ப்ரெஸ்ஸுக்கு இங்கே என்ன சுதந்திரம் இருக்குங்க? இது ஜனநாயக நாடு தானே, இது வந்து சுதந்திர இந்தியா தானே? இந்த சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஸ்ஸுக்கு நீ என்ன தக்க தன்மானம் கொடுத்துருக்கீங்க? அப்போ நீ கேட்டால் நீ அடிப்ப, உதைப்ப, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், நாங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நீ ஏன் உனக்கு அதிகார துஷ்பு உனக்கு யாரு கொடுத்தா? மக்கள் அடிக்க சொல்லி உன் துன்புறுத்த சொல்லி உனக்கு யாரு கொடுத்தா? அப்போ நீ என்ன வேணாலும் போகலாம், நாங்கள் என்ன வேணாலும் கேட்டு கேட்டால் போய் கேஸ் போடுவேன். நான் என் ஊர் அரூர் தான்பா, என் மேலே கேஸ் போடுவேன், நான் இப்படி பேசினா அப்படி போடுவேன். இது என்ன ஆட்சி? இது ஆட்சியா? இது திராவிட மாடல்ன்றது என்ன ஆட்சி? இது ஏன் ப்ரெஸ்ஸுக்காரங்க என்ன வாயை மூடிட்டு இருக்கிறாங்களான்றது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஏன் ப்ரெஸ்ஸுக்கார உங்கள் ப்ரெஸ்ஸுன்ற ஒரு அடிப்படையில் பாதிக்கப்பட்டது ஒரு ப்ரெஸ்ஸுக்காரு, ஒரு பத்திரிகை நிருபர், மற்ற பத்திரிகை நிருபர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஏன் அவர் அடித்தாதான் பயமா, இல்ல என்ன உங்க காரணம்? இல்ல திராவிட மாடல வந்து வேற விதமான நூதன முறையில வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களா? சவுக்கு சங்கருக்கு அண்ணா அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது,
நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்க சொல்லி பின்னால இருந்து ஆளுங்கட்சியின் இவங்க வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா அவங்கள, அப்ப பிரஸ் நீங்க எதுவுமே கேட்க கூடாதா? இந்த ஜனநாயக நாடு இது, இந்த நாடா இல்ல சுடுகாடா இது? அண்ணா சவுக்கு சங்கரையா இப்படி இப்ப கூட்டு போய் விசாரணைன்ற பேர்ல கையை உடைச்சிருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு கையை உடைக்கிறது? உங்களுக்கு யார் அடிக்க, உங்களுக்கு வந்து யார் அதிகாரம் கொடுத்து உங்களை கையை உடைக்க சொல்லி? இது வந்து காவல்துறைன்ற எடுத்துக்கிட்டாவே அவங்களுடைய பவரை கடை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அடிச்சா இப்ப நான் உன்னை கேள்வி கேட்கறேன், நீ என்னை திருப்பி என்ன அடிப்ப, அடுத்த நிமிஷம் நான் யார்கிட்டையும் நான் எதுவும் பேச மாட்டேன், அப்படியே நீ பேசினா என்ன பண்ணுவா, மறுபடியும் அவங்களை பொய் கேஸ் போட்டு நீ உள்ள தெரியும் என்ன சொல்லு கெடுப்ப, ஏன்னா நீ அடிப்ப உதைப்ப, அப்புறம் உனக்கு பயந்துட்டு நான் வெளியே பேச மாட்டேன், இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சவுக்கு சங்கரானனை வந்து அடித்தது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்கது, நேர்மையான ஒரு ஆள் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுக்கு சங்கரானனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் அவர் நேர்மையாக தான் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன அக்யூஸ்டா இல்லை 302 இல்லை 420 இல்லை அவர் மேலே ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ அவர் கஞ்சா வச்சிருக்காங்க நீ சொல்றல்ல, இனி பார்த்தியா? நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, கஞ்சா வச்சுனுங்கிறத நீ சொல்ற, அதை எப்படி நீ பார்த்துருப்ப? அவர் கார்ல வச்சு கஞ்சா வியாபாரம் பண்றாரா இல்லை அவர் வீட்டில் கஞ்சா பயிர் வைக்கிறாரா? நீ பார்த்தியா? விளக்கு வச்சு பார்த்தியா? நீ ஆகுன்னா வந்து நீ கஞ்சா வச்சு, அதைதான் சொல்றேன், காவல்துறைன்றத வந்து ஒருதலை பட்சமா தான் இன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் ஒருதலை பட்சமா தான் நடந்துட்டு வருது. இன்னைக்கு வர காவல்துறை பொதுமக்களுக்கு நண்பன் சொல்லிட்டு ஒரு மாய பின்பத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் காவல்துறை வந்து மிகவும் ஒரு பிற்போக்குத்தனத்தை கையில் எடுக்குது. காவல்துறை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எது கேட்டாலும் அப்பன்ஸ், என்ன அப்பன்ஸ், கஞ்சா வித்தாரு சாராயம், சென்னை சிட்டியில் வந்து அவர் மட்டும் தான் கஞ்சா விற்கிறாரா, அவர் மட்டும் தான் சாராயம் கேசுறாரா, அவர் தான் ட்ரிங்க்ஸ் சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்காரா? அப்போன்னா அவர் மாஃபியா கும்பலுக்கு அவருக்கு தொடர்பு இருக்குதா? வெளிநாடுல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸோட பழக்க வழக்கம் இருக்கா? சாதாரண ஒரு கையால பேனா பிடிச்சி இழந்தக்கூடிய ஒரு பத்திரிகை நிருபனர், அவர் சாதாரண நிருபனர், எப்படி நீங்க அடிச்சு கையை ஒடிக்கலாம்? அவர் கஞ்சா வித்தது நீ பார்த்தியா? அவர் வீட்டுல கஞ்சா இருந்ததா சொல்லு? எது கெடுத்தாலும் யாரு கேட்டாலும் எவனா பிடிச்சானு நீ கஞ்சா கேசு போறிய? அப்ப உனக்கு எங்க வந்துச்சு கஞ்சா? உனக்கு யாரு கொடுத்தா கஞ்சா? கஞ்சான்றது, கஞ்சான்றது வந்து ஒரு போதைப் பொருள், தமிழ்நாட்டுல தடைப்பட்ட பொருள், அது எப்படி உனக்கு உன் கைக்கு எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நீ நான் கேக்குறேன் சொல்லுப்பா, ஏன் காவல்துறை வந்து இது வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது கஞ்சான்ற ஒரு பொருள் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு, இங்கிலாந்து, மலேசியா, கம்போடியா, ஐரோப்பா, இந்த மாதிரி அனைத்து கண்ட்ரிலையும் கஞ்சா இருக்கு, கொக்கைன் இருக்கு, இன்னும் சொல்ல போனா போத மாத்திரைகள் இருக்கு. ஏன் இதெல்லாம் நீங்க பேன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அமெரிக்கால எல்லாமே பேன் பண்ணியிருக்கான், மற்ற ஸ்டேட்ல பேன் பண்ணியிருக்கான், இலங்கையில பேன் பண்ணியிருக்கான். ஏன் தமிழ்நாட்டுல பேன் பண்ணி இருந்தாலும் நீங்க ஏன் அதை லூஸ் விடுறீங்க? நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல வந்து பொய் கேஸ் போறதும் காவல்துறை இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. சமீபத்தில் ஒரு படம் ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த ஜெய்பீம் படத்தில் முழுக்க முழுக்க வந்து செங்கனின்ற ஒரு கேரக்டர் பார்வதி நம்ம அந்த எங்க விழுப்புரத்தில்தான் இருக்காங்க, அவங்க மேலே வந்து போட்டப்பட்டது பொய் கேஸு, திருட்டு கேஸு. எவனோ திருடினதுக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்டது யாரு? குறவர் சமூகம். இந்த குறவர் சமூகம் எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட்ல என்ன பண்றாரு ஒருத்தர், அவர் பேர் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எக்ஸாக்டிவா, அவர் என்ன பண்றாரு, எனக்கு பசங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லி ஹைகோர்ட்டை தீ, ரைட், வேல்முருகன், வேல்முருகன், அவர் தீ குளிக்கிறாரு. தீ குளிச்சு என்ன பண்றாரு, அவர் குறவனே கிடையாது, அவர் எஸ்ஐப்பட்டியில் இருக்கிற குறவன், மலை குறவனே கிடையாது, அவர் குறவனே இல்லைன்ற, அப்படி குறவனே இல்லைன்ற பட்சத்தில் அங்கே கோர்ட் தன்னால் வாண்டடாக வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்துனாங்க. அப்போ கேஸ் நடத்தும் போது இந்த அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு எனக்கு தெரியல, தூங்கிக்கிட்டு இருந்துச்சா? அப்போ என்ன இது அர்த்தம்? இது ஜெய்பீம் படத்தில் குறவனை வந்து நீ இருளராக காமிச்சு ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்குனா, குறவனை வந்து ஏகப்பட்ட பட்டியலை வச்சு அவனை நாஸ்தி பண்ணிட்டா, அவங்க பிள்ளைங்க வாழ்வாதாரம் என்னாவும், அவனுடைய கேள்விக்குறி என்னாவும், படிப்பு என்னாவும், அவனுடைய அவனுக்கு உண்டான எதிர்காலம் என்னாகும்? எங்க பார்த்தாலும் போதைப்பொருள், 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 போதைப்பொருள். 5 வயசு 10 வயசு பசங்க இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறானுங்க. ஆமா, கொஞ்சம் பேசுறாரு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் பேட்டி எடுக்கிறாங்கன்றதுக்கோசரம் அவர் கொஞ்சம் அதிகமா பேசுறாரோன்னு கொஞ்சம் தோணுது. கொஞ்சம் வார்த்தைகள், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க சோசியல் மீடியா, இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், நிறைய சிந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் அவர் இந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசுறதுன்றது, ஸோ இந்த மாதிரி தண்டிக்கக்கூடியது தான். ஏன்னா அப்போதான்
கண்டம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ இவர் இந்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நிம்மதி இல்லாத ஒரு தமிழகத்தை தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நடவடிக்கைகளும் உண்டுதான், பட் அவரு அவர்கிட்ட பர்சனலா சொல்லணும்னா அதுதான் சொல்ல முடியும். நீங்க பேசுங்க, கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆனா கொஞ்சம் நல்லதா அப்ப பேசுங்க, கொஞ்சம் இதுவா அந்த மாதிரி பேசாதீங்க. ஆமா, அது தப்புதான் ப்ரோ. என்னதான் இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது. நம்ம காவலர்களே கொஞ்சம் அப்படி பேசுறது நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து பார்த்தாலும் அவங்க பண்றதுலாம் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க காவல்துறையிலயும். ஆனா அவங்கள நம்ம குத்த சொல்ல முடியாது. அதுலயும் பெண் காவலர்கள்னு வரும்போது நீங்க கொஞ்சம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கஷ்டங்கள் நம்ம சொல்ல முடியாது அவங்க பண்றது. ஸோ அவர் பண்ணது கொஞ்சம் தப்பு தான் ப்ரோ, நம்ம பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில இது யாருக்கும் எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இது மாதிரி ஒரு சிலவங்க வந்து வெளியில சொல்லும் போது எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்பட சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா எங்களுக்கு இப்பதான் தெரியுது இந்த மாதிரிலாம் நடக்குது, ஓ இது மாதிரிலாம் இருக்காங்க அப்பல ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. பெண்களுக்கு வந்து இங்க யார் தான் ஆதரவா இருக்காங்க? இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டிங்க்கு மேல நம்ம போகும்போது பெண்களை மதிச்சு அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும், இவங்களும் மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அவரு வந்து கேட்ட வழியில பாத்தீங்கன்னா தப்புதான், ஆனாலும் அவர் வந்து வெளிப்படையே சொன்னதுனாலதான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.